இன்னைக்கு வந்து என்ன சேலஞ்ச் பார்க்க போறீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நான் அகைன் சொல்லுவேன். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ஸ்பைசி நூடுல் சேலஞ்ச். ஓ மை காட், என்ன சேலஞ்ச்னா, ஆல்ரெடி நாங்க வந்து ஸ்பைசி நூடுல்ஸ், ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது வரைக்கும் நானும் சாப்பிட்டதுல கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல. சோ எப்படி இருக்க போதோ தெரியல. கேம் ரூல்ஸ் எல்லாம் நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, இப்பதான் லைவாவே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்க ரூல்ஸ் என்ன? இந்த நூடுல்ஸ் சேலஞ்ச் ரூல்ஸ் வந்து, இந்த நூடுல்ஸ் வந்து தண்ணி எல்லாம் எதுவுமே வைக்கல, ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த பனிஷ்மென்ட் செய்யப்படும் யார் தோத்தாலும். ஓகே ஓகேயா? நீங்களா டிசைட் பண்ணிடலாம், கொடுக்கப்பட. அப்ப நான் எப்பவே கொடுத்து, எனக்கு வேற பசிக்குது. இன்னொரு சாப்பிட்டனே, நான் தான் சாப்பிட்டேன். அப்போ ஏன் பாதிரும்ல தான் பசிக்குதா? ஓகே, சரி, என்ன கேம் ரூல்ஸ் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்றது? திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப. இத ஃபர்ஸ்ட் யார் சாப்பிறாங்களோ அதெல்லாம் தான். ஆனா வந்து யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, டச் எல்லாம் பண்ண கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ்ல வராது, டச் பண்ண கூடாது, அதெல்லாம் பண்ண கூடாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏ சொல்ற நீ? அவன் தள்ளி விட்டுறான் இப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து வேணே எடுத்து விட்டுருவேன், அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் இப்பவே சாப்பிட ஆரம்பிப்பேன். நான் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவேன். ஃபிலிக்ஸ், தேவையில்லாத வேலை பாத்துக்கிறீங்க ஃபிலிக்ஸ். டைமிங் வைக்கணும் கிரியாப. தெரியாது எனக்கு. டைமிங் எல்லாம் வேண்டாம். ஸ்டார்ட் சொன்னா சாப்பிடு. டிஸ்டர்ப் பண்ணவேன்னு நான் சொல்ல வரேன். டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண கூடாது. அப்படி தான்டா பேசுவேன். அப்படி தான் பேசுவேன். தெரியாது எனக்கு, வெறும் சில்லி ஸ்மெல் தான் வருது. சில்லி ஸ்மெல் தான் சூப்பரா இருக்கும், ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா? இந்த மாதிரி கொரியன் நூடுல்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களோ சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. 1 2 ஸ்டார்ட். இன்னும் காரம். என்னப்பா, இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல, இது வரவே மாட்டேங்குது. வெக்கமா இல்ல? வெச்ச உடனே கார அடிக்குது. எனக்கு வர மாட்டேங்குது. ஏய், என்னடா மூஞ்சி இது? கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்க. நம்ம கார்ட்ல இருக்க மவரை கொல்லாமே விட மாட்டேன். இந்த குவாண்டிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கைஸ், முடியல. இது வேற வர வந்து தொலைய மாட்டேங்குது.
நீ வந்து பொடி பொடியா பண்ண வராது, அதனால பெருசு பெருசா எடுத்துக்கணும். கிரைண்டரா கிரைண்ட். பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சாரம் அடிக்கலாம், ஊதி விட்டா. காலையில வரைக்கும் டைம் இருக்கு. தண்ணி குடிச்சிட்டா எனக்கு எப்படிதான் இந்த சேலஞ்ச். எதுக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தண்ணி வச்சு இவ்வளோ மோசமா இருக்கும்னு நினைக்கவே மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சிங்களா? போட்டிருக்க ஒரு நிமிஷம் ஒரு வயதா இருந்துச்சு, நான் போடல. போட்டிருக்க சும்மா ஏமாத்தாதீங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா தண்ணி குடிச்சு. அவங்கதான்
நல்லா சாப்பிடணும். ஆமா அதானே நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. நான் இப்ப சொன்னேன். நான் சொன்னானோ? கைஸ் நீங்க சொல்லுங்க. அப்ப ரெண்டு பேர்மே லூசர். விட்டுருங்க. முடியாது. நான் சாப்பிறேன். ரெண்டு பேர்மே லூசர். நான் சாப்பிறேன். அந்த பாயா இருக்கணும்டா. ஃபுல்லா சாப்பிடணும். தண்ணியே குடிக்கலாம். வீடியோ முடிற வரைக்கும். வீடியோ முடிற அதான் உங்களுக்கு வின் பண்ணனும்னா நீங்க அப்படி பண்ணுங்க. லூஸ் பண்ணனும்னா தண்ணி குடிச்சுக்கோ. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? சாப்பிடுங்க தண்ணி குடிங்க. ஐயா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. சாப்பிடுறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடணும்லாம் இல்லவே இல்லை. ஹெல்த் தான் முக்கியம். ஜெயிக்கணும். ஹெல்த் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் சேலஞ்ச். அங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. இங்கதான் இருங்க. ஹெல்த் தான் முக்கியம். ப்ளீஸ் தண்ணி குடிக்கூடாது. தண்ணி குடிச்சா பொண்ணுமே இல்ல. அப்போ ஏன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க. அப்ப தண்ணி எப்படி எப்படி ஏமாத்துற டிஷர்ட்ல ஆக்கி விட்டுருவேன். நான் வந்து தோத்துட்டேன். பட் ஆனாலும் பனிஷ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எந்த சேலஞ்சுக்குமே பனிஷ்மெண்ட் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு தோற்ற ரெண்டு சேலஞ்சுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இந்த சேலஞ்சில் வந்து நான் வந்து உன்னை க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருக்கேன். நான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி. நான் இந்த சேலஞ்சை க்ளீன் ஸ்வீப் பாருங்க. எப்படி ரீமைண்ட் பார்த்துட்டு வரீங்களா? கொஞ்சம் ஜீரோவாக பண்ணு. கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து வைரல் ஆன மாதிரி பண்ணுது. லூசர் மைண்ட். நினைக்கிறேன் ஆனா எனக்கே இங்கெல்லாம் பர்ன் ஆகுது. இங்க கொஞ்சம் பர்ன் ஆகுது. இங்கெல்லாம் பர்ன் ஆகுது. கை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்தேன் கையில. இங்க பாருங்க எப்படி இருக்கு கலர். ரொம்ப காரம் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா கண்டிப்பா இது இந்த நூடுல்ஸ் எல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்காக தான் நாங்க ட்ரை பண்றோம். சரி வேற என்ன சேலஞ்ச் நான் பண்ணலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். அன்டில் தென் பாய். எடுத்துருவா.